வெல்கம் டு பிக் பாஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் என்னென்னா, 20 அடி அகலமும் 50 அடி நீளம் கொண்ட இந்த பிளாட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 1000 சதுரடி கவர் ஆகிற ஒரு 2 BHK மாடல். ஸோ இந்த பிளானில் பேசிக்கான இந்த 7 விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இந்த பிளானுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஸோ முன்முகப்பில் நம்ம கார் பார்க்கிங் மட்டும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ மொதல் இந்த பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறம் இந்த பிளானில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய பிளாட் அளவுகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ஃப்ரீயாக இருக்கும்போது போடுறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸிங் வந்து வடக்கு பார்த்த ஃபேஸிங்னு சொல்லிட்டேன். வடக்கு பார்த்த ஃபேஸிங்கில் 2 கார்னர் சீசானி மூலம் வாயுமலை. ஸோ நம்ம எப்போவுமே வடக்கு பார்த்த பிளாட்டுக்கு வாயுமலை சார்ந்து வாசல் வைக்கக்கூடாது, ஈசானம் சார்ந்தால் வாசல் வைக்கணும். ஸோ ஈசானம் சார்ந்து நம்ம வாசல் வச்சாச்சு, என்ட்ரன்ஸ் ப்ரொவைட் பண்ணியாச்சு. அண்ட் இது ஒரு 2 BHK மாடல், கன்னிமலையில் ஒரு பெட்ரூமு வாயுமலையில் ஒரு பெட்ரூம் போட்டிருக்கோம். ஸோ வாசுபடி இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 கார்னர்ஸில் முக்கியமான 2 கார்னர்ஸ் இந்த ஈசானி மூலம் கன்னிமலை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஈசானம் சார்ந்து நம்ம என்ட்ரன்ஸ் ப்ரொவைட் பண்ணி வாசல் வச்சுருக்கோம். அதேமாதிரி கன்னிமலையில் க்ளோஸ்டாக ஒரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த மேஜராக இந்த 2 இருந்தால், அதாவது பக்காவாக இருந்தாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஸோ அதர் 2 கார்னர்ஸும் பார்க்கணும் இல்லையா. ஸோ வாயுமலை சார்ந்து ஒரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி அக்னிமலையில் கிச்சன் ப்ரொவைட் பண்ணியா இருக்குது. ஸோ வாசுபடி 4 கார்னர்ஸும் பக்காவே ஓகே ஆயிடுச்சு. ஸோ வென்டிலேஷன் இந்த வீட்டுக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ பெட்டு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வழியாக நம்ம வெளிச்சம் காற்று உள்ளே வர்ற மாதிரி இங்கே ஜன்னல் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த வெராண்டா போர்ஷனில் இந்த கிரில் கேட் வழியாகத்தான் நமக்கு ஹாலுக்கு வெளிச்சம் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஹால் பார்த்தீங்கன்னா 11x14 நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹால். ஸோ இந்த ஓடிஎஸ்லேருந்து நமக்கு வெளிச்சம் கிடைக்கும். ஸோ இது வந்து ஆர்ச் ஓப்பன்னா டோர் இருக்காது. ஸோ இந்த டோர் ஓப்பன் பண்ணால் இந்த ஓடிஎஸில் விழுகிற வெளிச்சம் வந்து இந்த வீட்டுக்கு நமக்கு கிடைக்கும், அதாவது இந்த ஹாலுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பூஜை பார்த்தீங்கன்னா 7 அடி மேலே பெல்ட் வருது இல்லையா, அதுக்கு மேலே நம்ம வென்டிலேஷன் ப்ரொவைட் பண்ணினா இந்த ஓடிஎஸோட வெளிச்சம் ஹாலுக்கு நல்லாவே கிடைக்கும். அதே மாதிரி கிச்சன் பார்த்திங்கன்னா இந்த ஓடிஎஸ் வழியாகவும் இந்த பெட்ரூமுக்கு இந்த ஓடிஎஸ் வழியாகவும் நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே ஜன்னல் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு முன்னால் டோர் ப்ரொவைட் பண்ணால் ரொம்பவுமே வெளிச்சம் நல்லாவே கிடைக்கும். ஸோ நம்ம இந்த 2 அடி ஒரு வாஷிங் மிஷின் வச்சு நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கும் துணி இனி சின்னதாக காய போடுறதுக்கும் ரொம்பவுமே யூஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த அமைப்பில் கொடுத்துருக்கோம். இல்லை எனக்கு இந்த அமைப்பு செட் ஆகாது, கிச்சன்லேருந்து வழி கொடுத்தோன்னா நமக்கு இந்த டேபிள் டாப் இல்லையா இது வந்து இடம் குறைஞ்சிரும். ஸோ இங்கே ஒரு 2 அடி விட்டோன்னா நமக்கு அந்த டேபிள் டாப் டேர்னிங் வந்து ரொம்பவே கம்மியாயிரும். ஸோ ஏன் இதை வந்து க்ளோஸ் பண்ணி போட்டிருக்கேன்னா, இந்த டேபிள் டாப் எல் ஷேப்பில் ஃபுல்லாக கிடச்சிரும். தென் இந்த முக்காலடி சவத்தில் நம்ம கபோர்ட் ப்ரொவைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் அப்படி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா, ஸோ பாத்ரூமுக்கு வென்டிலேஷன் பார்த்திங்கன்னா இந்த ஓடிஎஸ் வழியாக கிடைக்கும். ஸோ இந்த பாத்ரூமுக்கு இங்கே நம்ம வென்டிலேஷன் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பாத்ரூமுக்கு டோர் மேலே நம்ம வென்டிலேஷன் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 பாத்ரூமுக்கும் ஹாலுக்கு பெட்ரூம் கிச்சன் எல்லாத்துக்குமே பக்காவாக நமக்கு வெளிச்சம் கிடைக்கும். ஸோ இந்த பெட்ரூமுக்கு கிடைச்சிருக்கு, அதே மாதிரி இந்த வெராண்டா போர்ஷன் கிரில் கேட் வழியாக கிடைக்கும். ஸோ இந்த லேண்டிங் பார்த்திங்கன்னா நமக்கு 7 அடி மேலே உட்காந்துருந்ததுனால நம்ம ஃபுல்லாகவும் கேட் போட்டுக்கலாம், இல்லை செவ்வொரு இடத்தும் நம்ம ஒரு 3.5 அடிக்காக கேட் போட்டுக்கலாம். இது நம்மளுடைய விருப்பம் பொறுத்து அமையும். ஸோ என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 அடிக்கு கொடுத்தா ரொம்ப சின்னதாக இருக்கும், அதனால் ஒரு 4.5 அடி கொடுத்து என்ட்ரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்ம SS போட்டு ஒரு 4 ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரி கொடுத்தோன்னா நல்லா பார்க்க லுக்காக இருக்கும். அதே மாதிரி இந்த கார் பார்க்கிங் ஏரியா பார்த்திங்கன்னா 14.5x9.5 இருக்குது. ஒரு காரோட, ஒரு ஷிஃப்ட் காரோட மினிமம் சைஸ் பார்த்திங்கன்னா 5.5 அடி அகலம், 11 அடி நீளம் இருக்குது. ஸோ இதை டேர்ன் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பேர் வந்து படி வந்து முன்னாடி போட்டுக்கலாமா சார் அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு இடம் வந்து ஸ்பேசியஸாக இருந்தால் தாராளமாக போட்டுக்கலாம், பட் இது கார் பார்க்கிங்னால் ஸோ இந்த அளவுக்கு கார் வந்து நிப்பாட்டுறதுக்கே சரியாக இருக்கும். ஸோ இதை விட நம்ம கம்மி பண்ணோன்னா ரொம்பவுமே கஷ்டப்பட்டு நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஃப்ரீயாக நிப்பாட்டலாம். ஸோ காருக்கு 2 பக்கம் ஸ்பேஸ் வந்து 1.5x1.5 நமக்கு கிடைக்கும். ஸோ கேட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கார் வந்து ஹரிசாண்டலில் நிற்க வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அது போக நமக்கு என்ட்ரன்ஸில் 5 அடி நமக்கு அகலம் கிடைக்குது. அதேமாதிரி 4 படி போக மிச்சம் இருக்குது, நமக்கு இடம் இருக்குது. ஸோ 2-வீலரும் தாராளமாக நிப்பாட்டிக்கலாம். ஸோ இல்லை எனக்கு கார் பார்க்கிங்கில் இந்த அமைப்பில் வேணாம், அப்படியே
நேராக வந்து நிப்பாட்டுற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிக்கிறவங்களுக்கு அந்த மாடல் காமிக்கிறேன். ஸோ அந்த மாடல் பார்த்தீங்கன்னா அது வந்து பெட்ரூம் வந்து 10 அடி கொடுத்துருக்கேன், இது வந்து 10.5x8 வந்துடும். ஸோ இது ஒரு சிட் அவுட் ஏரியா நமக்கு கிடைக்கும். ஸோ படி பார்த்திங்கன்னா நம்ம தாராளமாக முன்னாடி போட்டுக்கலாம். ஸோ கார் பார்க்கிங் ஏரியா பார்த்திங்கன்னா நமக்கு 11x12 கிடைக்கும். ஸோ ஒரு கார் வந்து டைரெக்டாக வந்து நிப்பாட்டுறதுக்கு இந்த இடம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி அமைப்பு போட்டோன்னா. ஸோ அந்த பிளானுக்கும் இந்த பிளானுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா பெட்ரூம் சைஸ் குறையுது, வெராண்டா போர்ஷனில் நம்ம படி போட்டிருந்தோம், இங்கே வந்து சிட் அவுட் ஏரியா நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ இந்த பிளான் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கார் பார்க்கிங் கொடுத்ததுனால இந்த ரூம் சின்னதாக அமையுது. பட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா இந்த ரூம் வந்து நம்ம பெருசாகவே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளான் கொண்ட பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே இதில் சொல்லியாச்சு. ஸோ போர் சம்ப செப்டி டேங்க் எங்கே போடலாம்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஈசானம் சார்ந்து நம்ம இந்த டயக்னல் இல்லாமல் போர் போடுறது நல்லது. ஸோ இந்த லேண்டிங் கழித்து போடுறது நல்லது, ஏன்னா நமக்கு ஃப்யூச்சரில் போர் எடுக்கணும்னா இந்த லேண்டிங் உடைக்கிற மாதிரி ஆகக்கூடாது, அதனால் அந்த லேண்டிங் கழித்து நீங்கள் போர் போடுறது நல்லது. இந்த டயக்னல் இல்லாமல் இருக்கணும், அதே மாதிரி இந்த லேண்டிங் கழித்து போடணும். ஸோ போர் ஆப்ஷன் ஒன்று. ரெண்டாவது சம்ப்பு. ஸோ கார் பார்க்கிங் ஏரியா இல்லை சம்ப்பு போட்டோன்னா இந்த கார்னெல்லாம் கொண்டு போயிடாதீங்க. இந்த படி பார்த்திங்கன்னா நமக்கு செயின் ஸ்டெப்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா பார்க்க அழகாக இருக்கும். ஸோ படிக்கு கீழே நம்ம தாராளமாக சம்ப்பு போட்டுக்கலாம். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு 2000-3000 லிட்டர் கெப்பாசிட்டிக்கு போட்டுக்கலாம். அதே மாதிரி செப்டி டேங்க் பார்த்திங்கன்னா இந்த கிச்சன், ஸோ இந்த ஓடிஎஸில் விழுகிற மழை தண்ணி, கிச்சன் எல்லாமே பேஸ்லேருந்து நீங்கள் பைப் லைன் கொண்டு வந்து வாய்மூல சார்ந்து செப்டி டேங்க் போட்டு ஓவர் ஃப்ளோ வைக்கிறது நல்லது. இல்லை டைரெக்டாக நமக்கு ட்ரைனேஜ் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா டைரெக்டாக நீங்கள் வாய்மூலையில் வெளியே கொண்டு போயிடலாம். ஸோ இந்த பாத்ரூம் லைன்ஸ் எல்லாம் நீங்கள் பக்காவாக இங்கே கொண்டு வந்து நம்ம சேர்க்குறது வாசல் பிரகாரம் கரெக்டு. ஸோ பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஹாலில் பார்த்திங்கன்னா பூஜை வந்து 2.5-3 ஒரு உள்ள நம்ம தள்ளி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து செவத்துலேயே நம்ம வச்சுக்கலாம், வெளியே கபோர்ட் போட்டுக்கலாம். ஸோ இல்லை எனக்கு பூச்சரும் தனியாக வேணும் அப்படின்றதுக்காக இந்த காரணத்துக்காக நான் போட்டிருக்கேன், இல்லைன்னா நமக்கு ஓடிஎஸ் ஏரியா நல்லா பெருசாக கிடைக்கும். ஸோ அந்த ஆப்ஷனும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.